பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் வேண்டாம் சார், நான் போயிடுறேன். மலர் மலர், என்னம்மா சொல்ற நீ? மலர் என்னடி பேசுற நீ? எதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்ட? இல்லக்கா, நான் எடுத்த முடிவுதான் எனக்கு சரின்னு படுது. அர்ஜுனுக்கும் செண்பகவள்ளி மேடத்துக்கும் விருப்பம் இல்லாம நான் இங்க இருக்கிறது சரியா வராதுக்கா. நான் இங்க இருக்கிறது பிடிக்காம எத்தனை நாளைக்குதான் அவங்களும் நிம்மதி இல்லாம இருப்பாங்க? என்னால அர்ஜுன் சந்தோஷம் இல்லாம இருக்கான்னு தெரிஞ்சும் அவனை மேலும் மேலும் நான் இங்கே இருந்து கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பமே இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் அர்ஜுனும் இந்த குடும்பமும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு அவங்க சந்தோஷத்துக்கு தடையா இருக்கிற நான் இங்க இருந்து போகணும். போயிடுறேன். மலர் சொன்னா கேளு, அவசரப்படாத. சார் ப்ளீஸ், என்ன தடுக்காதீங்க. தங்கச்சிமா, என்னமா நீ? உன் மேலதான் எந்த தப்பு இல்லைன்னு இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்குமா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? தப்பு அவங்க மேலதான்னு தெரிஞ்சு அவங்கள வெளியே அனுப்ப முடிவு பண்ணவங்க, அதே தப்பு என் மேல இல்லன்னு தெரிஞ்சு என்ன இங்க தங்க சொல்றதுக்கு முடிவு பண்ணலையே. மலர், ஏய் மலர், முட்டாள் தனமா முடிவெடுக்காதடி. இது உன்னோட வாழ்க்கை, அதுல தப்பான முடிவெடுத்து நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. நான் சொல்றது கேளுடி, நான் இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறேன். வேண்டாம்க்கா, நீ எவ்வளவு சொன்னாலும் யாரும் என்ன நம்ப போறதும் இல்ல, என்ன ஏத்துக்க போறதும் இல்ல. தப்பு பண்றவங்கள நம்பி ஏத்துக்கிற மனசு இருக்கிற இவங்களுக்கு எந்த தப்புமே பண்ணாத என்ன ஏத்துக்க மனசே இல்லையேக்கா. அந்த அளவுக்கு இவங்க என்ன வெறுக்கறாங்க. தயவு செஞ்சு என்ன தடுக்காதக்கா, என்னோட முடிவு தான் சரி. வள்ளி, மலர போக வேண்டாம் சொல்லுமா? நீயாவது சொல்லுமா, அவளை கையெழுத்து போட வேண்டான்னு. மலர், மலர், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். வள்ளி, மலர போக வேண்டாம் சொல்லுமா? இவ இந்த வீட்டுல இத்தனை நாளா இருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு விஷயம் கூட பண்ணலையே. நீங்க கேட்டுக்கிட்டதுனாலதான் இவள நம்ம வீட்டுல இருக்க வச்சேன். ஆனா இவ ஒண்ணுமே பண்ணலையே. அவ எடுத்த முடிவுதான் சரி, அவ போகட்டும். வள்ளி, நீ பண்றது தப்புமா? எதுங்க தப்புங்கறீங்க? நீங்க சொன்ன மாதிரி அவளை நிரூபிக்கிறதுக்கு அவளுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா அவளால நான் கொடுத்த டைம்ல எதுவுமே பண்ண முடியலையே. நீங்க சொன்ன மாதிரி அவ பண்ண எந்த ஒரு விஷயமுமே என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. நீங்களே சொல்லுங்க, இவ இந்த வீட்டுக்கு வரும்போது இவ பண்ண ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூட நான் இவளை ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனா இவ பண்ண எந்த விஷயமுமே என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பண்ணலையே. நான் இவளை ஏத்துக்கிற மாதிரியும் இல்ல, அதனால அவ எடுத்த முடிவுதான் சரி. அர்ஜுனோட உயிரை காப்பாத்திருக்காமாவ, அதை தவிர வேற என்ன வேணும்னு எதிர்பார்க்கற நீ? செண்பகவள்ளி, உன் மருமக பண்ண ஸ்வீட் ஒண்ணு போதாதா? ஒரு மருமகளா உன் புள்ள உயிரே காப்பாத்திருக்கா. பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், பிசினஸ்க்கு தேவையான எல்லா திறமையும் அவகிட்ட இருக்குன்னு நிரூபிச்சிட்டா. இதுக்கு மேலையும் அவ உனக்கு பிடிச்ச மாதிரி பண்றதுக்கு என்ன வேணும்னு எதிர்பார்க்கற? அத சொல்றது கூட கரெக்ட் தானே?
இங்க தங்கச்சிமா செஞ்ச ஸ்வீட்ட பத்தி இங்க பெருமையா பேசாத ஆளே இல்லத்த. அவளையும் தங்கச்சிமா தான் அந்த ஸ்வீட்ட பண்ணாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நீங்களே எவ்வளவு புகழ்ந்து தள்ளுறீங்க. அப்புறம் என்னத்த பிளீஸ் அத்தை.